சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வெள்ளிக்கிழமை கல் உப்பு சுக்கரகோரையில் வாங்குவதினால் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும், செல்வம் பெருகும், பல்வேறு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது இரண்டாவதாக என்ன அப்படின்னா, அந்த சுக்கரகோரையில் நீங்கள் வாங்க தவறினால் குரு ஹோரையில் வாங்கினால் இன்னும் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். அதாவது சுக்கரகோரையில் வாங்குவது மிக மிக நல்லது, அது வாங்க தவறினால். வெள்ளிக்கிழமையில் வரும் குருஹோரை அப்படின்னா காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள், இன்னும் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். இரவு நேரங்களில் உப்பு வாங்கக்கூடாது. கடைகளிலும் சரி, யார் வீட்லேயும் சரி, எங்கேயும் சரி, இரவு சூரிய பகவான் அஸ்தமனத்திற்கு பின் நாம் கல் உப்பு வாங்கக்கூடாது. எந்த உப்பாக இருந்தாலும் வாங்கக்கூடாது. இப்படி இதனை நாம் செய்து கொண்டு வரும் பொழுது, அதாவது சுக்கரகோரையில் நீங்கள் வாங்கும் பொழுது எப்படி இருக்கும் என்றும், இந்த குருஹோரையில் நீங்கள் மாற்றி வாங்கும் பொழுதும் எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் பாருங்கள். பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது நிறைய, இரண்டுமே நன்மைகள் தான். திரும்பவும் நாம் சொல்கின்றோம், இரண்டுமே நன்மையான விஷயங்கள் தான். இருந்தாலும் எது எவ்வளவு நன்மை அளிக்கின்றது என்று பாருங்கள். சில பேர் சொல்கிறீங்க, சுக்கரகோரையில் எங்களால் வாங்க முடியலை, நாங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதற்காக தான் இந்த ஒரு நன்மையான விஷயமும் கூட. அதற்கு ஈடாக நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த குருஹோரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுக்கரஹோரைக்கு நிகர் என்றும் சொல்லலாம், அதற்கு ஒருபடி மேல் என்றும் சொல்லலாம். இந்த ஹோரையிலும் நீங்கள் உப்பு வாங்கி பாருங்கள், மிகவும் நன்மையாக இருக்கும். கல் உப்பும் சரி, உப்பாக ஆனால் கல் உப்பு வாங்கி வைப்பது மிக மிக நன்மையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கரகோரை அல்லது இந்த குருஹோரை மேலே நாம் சொல்லப்படி நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். இரவு நேரத்தில் உப்பு வாங்கக்கூடாது, மாலை நேரத்தில் வாங்கக்கூடாது. அதாவது 6 மணிக்கு மேலே உப்பு வாங்காதீங்க. அமாவாசை தினங்களில் உப்பு வாங்காதீங்க. இன்னும் பல்வேறு உப்பு பற்றின விஷயங்கள் நம்ம வீடியோவில் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் பலனடையுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு மிக மிக நன்மை அளிக்கும். வருகின்ற வெள்ளிக்கிழமை குருஹோரையில் கல் உப்பு வாங்கி பாருங்கள், எவ்வளவு பலன் அளிக்கின்றது என்பது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.